இப்பொழுது முருகனை இத்தனை திருவிளையாடல்களும் செய்து கொண்டு கந்தவெற்பிலே அமர்ந்திருக்கிறான். அப்ப தேவர்கள் பார்க்கிறார்கள், அப்பா எவ்வளவு நாள் தான் காத்திருக்கிறது, சூரபத்தனோ அகங்காரம், அவன் அழிக்கணும், நீதான் துணை இருக்கணும். அந்த கங்கை கரையிலே நாணல் காட்டிலே நதிக்கரையிலே வந்த அந்த நாணல் வளைந்து கொடுக்கிறது. நாணல் தான் மழை பெஞ்சாலும் காத்தடித்தாலும் வளைஞ்சு கொடுக்கும், வளைஞ்சு கொடுக்குறவன் நிமிர்வான், வளைந்து கொடுக்கிறது. என்ன செய்யணும்? சூரன் யார்? ஏன் அவனை அழிக்க வேண்டும்? அவன் என்ன செய்தான்? எப்படி செய்தான்? யாருடைய சக்தியாலே செய்தான்? கேட்கிறான். எண்ணி துணிய கருமம், எதுவானாலும் பூரா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காரியத்தில் இறங்கணும். எடுத்தோம் கவுத்தோம் வரப்படாது. ஒரு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால மூணு தடவை யோசிக்கணும், அது பெஸ்ட். மூணு தடவை யோசித்த பிறகு ஒரு காலை எடுத்து வைக்கலன்னா அது வேஸ்ட். எண்ணி துணியணும், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது தப்பு. முருகன் கேட்கிறான், அவனுக்கு தெரியாதா சூரபத்மன் யார், அவனுக்கு எப்படி சக்தி வந்தது, யார் கொடுத்தது, அவன் என்ன தவறு செய்தான், அவனை ஏன் அழிக்க வேண்டும், நீங்கள் ஏன் அதை கேட்கிறீர்கள், இத்தனை கேள்வியும் கேட்டான். எப்பவுமே ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாலே ஏன், எப்படி, எதற்காக என்ற மூன்று கேள்வியை நம்மையே கேட்டுக்கணும். படிக்க போறியா? ஏன் படிக்கணும்? வாழ்க்கையில் நான் தன்னம்பிக்கையோடு வாழ, என்ன படிக்கணும், எனக்கு கணக்கு வராது, அதனால் எனக்கு இன்ஜினியரிங் வேண்டாம், நான் சயின்ஸ் படிக்கிறேன். எப்போ படிக்கணும்? இப்போ படிக்கணும். எங்கே படிக்கணும்? இந்த காலேஜில் படித்தா உருப்படியாகும். இது இத்தனை யோஜனை பண்ணி அடுத்த அடி எடுத்து வைக்கணும். என்னப்பா பண்ண போகிறேன், அதாங்க எனக்கு இன்னும் தெரியல. தப்பு இல்லை? ஏண்டா நீ இந்த குரூப்பில் சேர்ந்த? எங்கள் அப்பா சேர்த்து விட்டார், சேர்த்துட்டேன். தப்பு? வாழ்க்கையில் ரெண்டு முறை வாயை திறக்காதவன் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஒன்று, டென்த்து முடித்த உடனே, டென்த் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே படிப்பு தான், சரித்திரம், பூகோளம், சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷுன்னு. ஆனால் டென்த்து முடித்த பிறகு எந்த குரூப் சேரணும்னு ஒரு கேள்வி வரும். அது வரைக்கும் யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க, பையன் என்ன பண்ணுறான், படிச்சுட்டு இருக்கான். சரி, படித்து முடித்த பிறகுதான் நீ என்னடா படிக்க போகிற, எப்போ வாழ்க்கையில் என்ன ஏதுங்கிற கேள்வி வந்துடுத்தோ அப்போ பிரச்சனை தொடங்கிடுத்துன்னு அர்த்தம். அடுத்தது என்ன பண்ண போற, பிளஸ் டூ சேர்த்த போறியா, இல்ல பஞ்சர் ஒட்ட அனுப்ப போறியா, இல்ல பாலிடெக்னிக்கா, கேள்வி அங்க வரும். அப்ப வாயை திறக்கணும் அந்த பையன். அப்பா நீ என்ன சயின்ஸ் குரூப் எடுக்க சொல்ற, உனக்கு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை, என்னால முடியாது, என்னால சயின்ஸ் படிக்க முடியாது, டென்த் சயின்ஸ் வேற, பிளஸ் டூ சயின்ஸ் வேற, என்னால முடியாது, எனக்கு கணக்கு நல்லா வரும், நான் அதனால அந்த குரூப் எடுத்துக்கிறேன், எனக்கு கணக்கும் வராது, பொருளாதாரம் படிக்கிறேன், நான் பிகாம் படிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, நான் இப்போ பிளஸ் டூ படித்து காலேஜெல்லாம் போகிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, ஏதோ பாஸ் பண்ணிவிட்டேன் டென்த்தில், அதனால் என்ன பாலிடெக்னிக்கில் சேர்த்து சொல்லிடணும். அப்பா சேர்த்தினாருன்னு போய் சேர்ந்துவிட்டு குவாட்டேலியிலேயே டொக்கடிச்சுட்டு அவங்ககிட்டையும் திட்டு வாங்கி வீட்டை விட்டு ஓடி போகிறதெல்லாம் தப்பு. ரெண்டாவது கல்யாணம், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அந்த கல்யாணத்தை பற்றி உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கணும். எனக்கு வர்ற பொண்டாட்டி படிச்சிருக்கணும், சில பேர் படிப்பு வேண்டாம், ஒரு டென்த்தோடு போகிறோம். சில பேருக்கு அழகான பொண்டாட்டி வேணும், சில பேருக்கு அழகான பொண்டாட்டி வேண்டாம். சில பேருக்கு கருப்பாக வேணும், சில பேருக்கு சிகப்பாக வேணும். சில பேருக்கு பணக்கார பொண்ணு வேணும், சில பேருக்கு சாதாரண பொண்ணு. சில பேருக்கு வேலையில் இருக்கிற பொண்ணு வேணும், பல பேருக்கு குடும்பத்துக்கு. இது உனக்கு தான் தெரியும், உன் குணம் உனக்கு தான் தெரியும். என்னால் என் பொண்டாட்டி என்னை விட அழகாக இருந்தால் காம்ப்ளெக்ஸ், ரோட்டில் போகிற போது யாராவது உன் பொண்டாட்டி அழகாக இருக்கான்னா எனக்கு கோவம் வரும், அதனால் எனக்கு அழகான பொண்ணு வேண்டாம். என்னை விட அதிகம் படித்தா என்னை மதிக்க மாட்டான்னு எனக்கு ஒரு ஈகோ, அதனால் எனக்கு சமமாக படிச்சிருந்தா போகும். வேலைக்கு போகிற பெண்டாட்டி வேண்டாம், பத்து பேர் பார்ப்பான், அதனால் நான் என் பொண்டாட்டி வச்சு காப்பாற்றுற தன்னம்பிக்கை எதுவோ. உன்னை பற்றி முதல்ல எடை போட்டு கல்யாணம் வரும்போது ஆணோ பெண்ணோ வாயை திறக்கணும். அப்போ வாயை திறக்க விட்டுட்டா இந்த ரெண்டு சமயம் வாயை திறக்கலன்னா வாழ்க்கையே திறப்பு இல்லாமல் மூடி போயிடும். அப்போ சொல்லணும் எது வேணுமோ அதை. முருகன் கேட்கிறான், இதுவரைக்கும் குழந்தை, இப்போ அவன் போகிறான், மற்றவர்களுக்காக யுத்தத்தில் ஈடுபடணும், அது நியாயமான யுத்தமா, ஜெயிக்க முடியுமா, எதிராளி பலம் என்ன, நமக்கு துணை என்ன, யாரால அவனுக்கு பலம் வந்தது, இத்தனை தெரிந்து கொண்டு காலம் பார்த்து இடம் பார்த்து அதனுடைய அர்த்தம் பார்த்து செய்தா அப்போத்தான் ஜெயிப்போம். முதல்ல ஜெயிக்கணும்னா யானையை தண்ணிக்குள்ளே இழுக்கணும், யானை ஜெயிக்கணும்னா முதலைய கரைக்குள்ளே இழுக்கணும். அப்படி இல்லாம மிகப்பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய வீரன் நெப்போலியன் குள்ளம், ஆனா அவனை போல ஒரு வீரன் அவரை போல அறிவாளி யாரும் இல்லை. அவன் செஞ்ச மிகப்பெரிய தப்பு, நல்ல குளிர்காலத்துல ரஷ்யா மேல படையெடுத்தான், அந்த குளிர் அவனுடைய படையால தாங்க முடியல, குளிர்னால செத்தவன் பாதி பேரு, அதுக்கு பிறகு அவனுடைய பலத்தினால செத்தவன் மீதி பேர். அப்பேற்பட்ட நெப்போலியன் போனபார்ட், ஹிட்லர் அதே மாதிரிதான், அவனை போல வீரன் யாரும் இல்லை. அவங்கிட்ட ஒழுக்கம் அதிகம், அவங்கிட்ட காமமே கிடையாது, ஹிட்லர்கிட்ட காமமே கிடையாது, வெறி.
ஆனா அவனும் தவறான நேரத்தை தவறான இடத்தை தேர்ந்தெடுத்தான், விழுந்து போனான். அது முக்கியம். அதனால எந்த நேரம் எந்த இடம் என்ன காலம் தெரியணும். காலம் கருதி இடம் கருதி கருத்தால் செய்தால் வெற்றி பெறுவோம். அதுதான் கந்தபுரான நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முருகன் கேட்கிறான், அப்பொழுது தேவர்கள் குருவான பிரகஸ்பதி முருகனுக்கு சூரபத்மன் வரலாற்றை சொல்லுவதாக அமைவதுதான் நாளைய தலைப்பு, புள்ளிவாரிய கோலங்களாக. இதுவரையிலே சொன்னதை தகுத்து சொல்லுகிறேன். தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானிடத்திலே சென்று சூரனை அழிப்பதற்காக உன்னுடைய சக்தியாக ஒரு குமாரன் பிறக்க வேண்டும் என சொல்ல, சிவபெருமான் சத்தியோஜாதம் வாமதேவம் ஈசானம் தத்புருஷம் அகோரம் என்பதோடு மேல் நோக்கி அதோமுகம் என்ற ஆறு முகத்திலே இருந்து ஆறு தீப்பொறிகளை தர, அதை அக்னி தேவன் ஏந்தி வர, வாயு உடன் வர, ஆகாய வழியாக கங்கையிலே விட, கரையிலே இருந்த சரவண பொய்கையிலே அந்த நாணர் பாதையிலே அது ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தையாக வர, உலகத்திலே பிறந்த நாம் எல்லோருக்குமே பஞ்சபூதத்தினுடைய தொடர்பு உண்டு, நம்மை காப்பதற்கு வந்த முருகனும் பஞ்சபூதங்கள் சேர்க்கையோடு சேற்றிலே விழுந்த குழந்தையை எடுக்க தாயும் சேற்றிலே இறங்குகிற மாதிரி, கிணத்திலே விழுந்த குழந்தையை காப்பாற்றுகிறவனும் கிணத்துக்குள்ளே இறங்குகிற மாதிரி, பஞ்சபூத சேர்க்கையோடு நிலமாக சதையும் நீராக இரத்தமும் காற்றாக மூச்சும் நம்முடைய அற்புதமான ஆகாயமாக உடலிலே இருக்கின்ற வெற்றியிடமும் அக்னியாக உடம்பிலே சூடுமாக பஞ்சபூத சேர்க்கையோடு இருக்கிற இந்த உலகத்து ஆன்மாக்களை காப்பதற்காக அவனும் அக்னி வாயு ஆகாயம் நீர் நிலம் என்ற ஐந்தினுடைய தொடர்போடு அந்த முருகப்பெருமா அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு இறைவியாரை அள்ளி எடுக்கப்பட்ட போது ஆறுமுகத்தோடு பன்னிரண்டு திருக்கரத்தோடு வர ஸ்கந்தன் என பெயர் பெற கந்தவெற்பிலே தங்கியிருக்க பிள்ளைப்பருவ ஆடல்கள் நிகழ்த்த பிரம்மன் யாகத்திலே வந்த ஆட்டுக்கடாயினுடைய ஆணவத்தை அழித்ததனாலே ஆடவனுக்கு வாகனமாக போக அப்பேற்பட்ட அந்த முருகனை காண வந்த பிரம்மன் அவனிடத்திலே சரியாக பதில் சொல்லாமல் பிரணவத்துக்கு பொருள் தெரியாமல் விழிக்க அவனை சிறையிலே அடைத்து அவரே சிருஷ்டியை எடுத்துக்கொள்ள, அப்பொழுது சிவபெருமானை எல்லோரும் கேட்க வந்து சொல்ல, நீங்கள் பதில் சொல்லுங்கள் என சிவன் தெரியாது என சொல்ல, ஸ்கந்த மூர்த்தியாக சுவாமிநாதனாக தகப்பன் சுவாமியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் இறைவனுக்கே பிரணவ மந்திரத்தை இரண்டு காதிலேயும் அம்மையப்பனுக்கு உபதேசிக்க அது முதலே அவன் தகப்பன் சுவாமியாக மாற ஏரகத்தில் ஏறி நின்று பிரணவத்தின் பொருளுடைத்த சுவாமிநாதனாக சுவாமி மலையிலே இருக்க, அந்த மலைக்கு பெயரை சுவாமிமலை என்றும் குருமலை என்றும் பெயர் இருக்க, அவருக்கு தட்சிணாமூர்த்தி என்ற குரு இருந்தாலும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என அருணகிரிநாதர் சொன்னது போல நாதா குமரா நம என்று ஓதா என ஓதியதுதான் எப்பொருள் வேதா முதல் விண்ணவர்கள் போற்றுகின்ற இறைவா என்ற அனுபூதியிலே என்னத்தை சொன்னாயப்பா என்ற அந்த பிரணவத்தை பற்றி அருணகிரிநாதர் கேட்கின்ற அற்புத திருக்கோலத்தோடு சுவாமிமலை என்ற ஒரு படை வீட்டிலே தங்கியிருக்க, அதன் பிறகு பழத்துக்காக உலகத்திலே இறைவன் இருக்கிறா என்பதை காட்ட முருகனும், இறைவனிலே உலகம் ஒடுங்கி கிடக்கிறது என்பதை காட்ட விநாயகரும் பழத்தின் மூலமாக ஒரு நாடகத்தை நடித்து எல்லாவற்றையும் தியாகம் செய்தவனுக்குத்தான் ஞானம் வரும், ஆசை இருந்தால் ஞானம் வராது என்ற உண்மையை நமக்கு கற்பிப்பதற்காக அனைத்து அணிபணிகள் அத்தனை சுகபோகங்கள் அத்தனையும் விட்டுவிட்டு கோவலாண்டியாக தன்னுடைய ஆணவத்தை தண்டிக்கக்கூடிய தண்டத்தையே கையிலே ஏந்தியவனாக சிகையோடு முப்புரி நூலோடு ஞான பண்டிதனாக அவன் மலைமேலே காட்சி தர, அந்த பழம் நீ அப்பா என்று எல்லாரும் சொல்ல, பொதுனி என்ற மறையை பழனி என்று மாற, அதை ஆண்ட வேகந்தான் முருகனுடைய வாகனமான மயில் நடுங்கியதே என்பதற்காக அதற்கு போர்வை கொடுத்தவனாக இருக்க, கீழே ஆவினன் குடியாக காமதேனு என்ற ஆவும் இனன் என்ற சூரியனும் திரு என்ற திருமகளும் பூஜை செய்த காரியத்தினாலே அது திரு ஆவினன் குடி என பெயர் வர, கீழே குழந்தை வேலாயுத சுவாமியாக அமர்ந்திருக்க, மேலே தண்டாயுத பாணியாக இருக்க, இடும்பன் சந்நிதியோடு அவனுக்கு காவடி எடுத்து அவனிடத்திலே ஞான பண்டிதனான முருகனிடத்திலே ஞானத்தை ஆசிக்கின்ற இரண்டாவது படைவீடாக அது இருக்க, இப்பொழுது கந்தனிடத்திலே சூரசம்ஹாரம் செய்ய வேண்டும் என தேவர்கள் கேட்க, அவன் யார் ஏன் என்ற கேள்வி கேட்க, அந்த முருகனிடத்திலே சூரனுடைய வரலாற்றை பற்றி அசுரகுருவான பிரகஸ்பதி அசுரகுருவான சுக்கராச்சாரியார் சூரனுக்கு அருள் சொன்னது போல தேவகுருவான பிரகஸ்பதி வியாழன் முருகனுக்கு சூரனுடைய வரலாற்றை சொல்ல தொடங்கினார் என்ற அளவிலே இன்றைய கதையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.